നേരം 7:10. ഓൾ ഇന്ത്യ റേഡിയോ. ഇളയ ഭാരതം இன்றைய இளைய பாரதம் நிகழ்ச்சியில் பட்டாபிராம் டிஆர்பி சிசிசி ஹிந்து கல்லூரி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம். இன்றைய பாரத சமுதாயத்தில் பல அறிவியல் தகவல்களையும் பல செய்திகளையும் பல்சுவை நிகழ்ச்சியின் மூலம் இளைய பாரத நிகழ்ச்சியில் இன்று தர்மமூர்த்தி ராவ் பகதூர் கலவல கண்ணன் செட்டி இந்து கல்லூரியிலிருந்து மாணவர்கள் பங்கேற்க வந்துள்ளோம். எங்களது கல்லூரியின் சார்பாக அன்பு கலந்த வணக்கங்கள். பல்சுவை நிகழ்ச்சியின் தொடக்கமாக திருப்புகழ் பாடலை பாட வருகிறார் எமது கல்லூரி மாணவர் பா இந்திரஜித் அவர்கள். வினை கிணமாகும் தன தினர் வேலம் பீனு கெதிராகும் வீழி மாதர் மிக பலமானந்தர் போகுதா வெஞ்சமர்த்திடை போய் வெந்தூயர் மூழ்கி வினை கிணமாகும் தன தினர் வேலம் பீனு கெதிராகும் வீழி மாதர் மிக பலமானந்தர் போகுதா வெஞ்சமர் திடை போய் வெந்தூயர் மூழ்கி கனத விசாரம் பீர படித்தோயும் கரு கொழி தோறும் கவிழாதே கனத விசாரம் பீர படித்தோயும் கரு கொழி தோறும் கவிழாதே கலை புலவோ பண்பாடை திடவோதும் கரு புகழ்வோதும் கலை தாராய் கலை புலவோ பண்பாடை திடவோதும் திரு புகழ்வோதும் கலை தாராய். பல்சுவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பணமில்லா பரிவர்த்தனையை பற்றி சுவாரஸ்யமான தகவல்களை கலந்துரையாடல் மூலம் கூற வருகின்றனர் எமது கல்லூரி மாணவிகள் ஜனனி தேன்மொழி. பணமில்லா பரிவர்த்தனை எத்தனையோ காலத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்ற பண்டைய மாற்று முறையில இருந்தே பணமில்லா பரிவர்த்தனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த பணமில்லா பரிவர்த்தனை எதுக்காக உபயோகிக்கிறோம்னா, இப்ப நடந்துட்டு வர டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து டிஜிட்டல் முறையில கொண்டுட்டு போகணும். எல்லா உலக வளர்ச்சியும் வந்து பாத்தீங்கன்னா நிறையவே வளர்ந்துட்டு வருது. ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே நிறையவே பண்றாங்க. இது எல்லாமே டிஜிட்டல் முறையில பண்ணாவே நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். பணமில்லா பரிவர்த்தனை உலக நாடுகள் எந்த வரிசையில இருக்குன்னு பாத்தீங்கன்னா, காசில்லா பரிவர்த்தனை நடைபெறும் நாடுகள் பட்டியல்ல வந்து முதல் இடத்துல இருக்கிறது பெல்ஜியம். பெல்ஜியம் வந்து 93% மக்கள் வந்து பணமில்லா பரிவர்த்தனை முறையை தான் ஃபாலோ பண்றாங்க. அங்க 3000 மேற்பட்ட டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து பணமில்லா பரிவர்த்தனையா தான் நடந்துட்டு வருது. இதுவே அவங்க யாராச்சும் பண்ணலனா அவங்களுக்கு 2,25,000 ரூபாய் ஃபைன் கட்டுறாங்க. இரண்டாவது இடத்துல பிரான்ஸ். பிரான்ஸ்ல 92% மக்கள் பணமில்லா பரிவர்த்தனையா தான் நடத்திட்டு வராங்க. மூன்றாவது இடத்துல கனடா. கனடால 90% மக்கள் பணமில்லா பரிவர்த்தனை முறையை தான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அவங்க நாட்டுல 2013 பணம் அச்சடிப்பதை வந்து நிறுத்திட்டாங்க. நான்காவது இடத்துல இங்கிலாந்து. இங்கிலாந்துல 89% மக்கள் பணமில்லா பரிவர்த்தனை முறையை தான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அங்க டபுள் டக்கர் பேருந்துகள்லாம் டிக்கெட்லாம் காசு கொடுத்து வாங்கணும்ன்ற அவசியமே இல்லை. அங்க எல்லாமே கார்டு மூலியமாவே வாங்கிக்கலாம். ஐந்தாவது இடத்துல வந்து ஸ்வீடன். ஸ்வீடன்ல 89% மக்கள் பணமில்லா பரிவர்த்தனை முறையை தான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அந்த நாட்டுல 2008 வந்து 110 வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க. ஆனா 2011 14 தான் கொள்ளையடிச்சிருக்காங்க. ஏன்னா அங்க இருக்க எல்லா மக்களும் பணமில்லா பரிவர்த்தனை முறையை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பணமில்லா பரிவர்த்தனை இந்த வார்த்தை நம்ம நாட்டுல எப்போ பிரபலமாச்சு அப்படின்னா, 2017 வந்து பிரதமர் அவர்கள் நிறைய ஸ்கீம்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. மேக் இன் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா போன்ற நிறைய ஸ்கீம்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அதுல ஒண்ணுதான் டிஜிட்டல் இந்தியா. இதோட மெயின் தீமே என்னன்னா, நம்ம இந்தியா வந்து கேஷ்லெஸ் இந்தியாவா மாத்தணும்ன்றதுதான். இதுக்கு நிறைய வரி விலக்கும் செஞ்சிருக்காங்க.
இதுல நிறைய நன்மைகளும் இருக்கு தீமைகளும் இருக்கு. நன்மைகளை பத்தி கொஞ்சம் சொல்லாம்பா. ஆ, நன்மைகள் தானே நிறையவே இருக்கு. நமக்கு திருட்டு பயம், ரூபா டேமேஜ் ஆவறது போன்ற விஷயத்தையெல்லாம் தவிர்க்கலாம். டிஜிட்டல் மூலமா டிரான்சாக்ஷன் பண்றதால நம்மளோட எல்லா டிரான்சாக்ஷன் ரெக்கார்டும் ஸ்டேட்மெண்டாக டிஸ்பிளே ஆகும். அதனால யாரும் டாக்ஸ்ல இருந்து தப்பிக்கவே முடியாது. போலி பணம், பணம் பதுக்குதல் போன்றவற்றையெல்லாம் தவிர்க்கலாம். ஈஸியா யாருக்கு வேணாலும் எங்க வேணாலும் டிரான்சாக்ஷன் பண்ணலாம். இப்போ நிறைய கலர் கலரா நோட்டு வருது. ஆனா ஒரு 200 ரூபா நோட்டு அச்சடிக்க 2.90 பைசாவும் ஒரு 500 ரூபா நோட்டு அச்சடிக்க 2.95 பைசாவும் 2000 ரூபா நோட்டு அச்சடிக்க 3.5 பைசாவும் ஆகுது. இப்போ நீங்க 2000 ரூபா பொருள 4500 கொடுத்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தெரியாம நீங்க 6 ரூபா சேர்த்து செலவு பண்ணுவீங்க. ஆனா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்றது மூலயமா இதை தவிர்க்கலாம். இதுல வந்து நன்மைகள் மட்டும் இல்லாம நிறைய தீமைகளும் இருக்கு. இது எல்லா டிரான்சாக்ஷனும் ஸ்மார்ட் போனே டிபெண்ட் பண்ணி இருக்கனால நம்மளுக்கு நெட்ஒர்க் ப்ராப்ளம்னால ஸ்டாப் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு கதிர்வீச்சுனால டவர்ஸோட சேவை நிறுத்தப்பட்டாலும் புயல்னால கரண்ட்டுகள் துண்டிக்கப்பட்டாலும் ஸ்மார்ட் போன் இயங்குறது கஷ்டமாவே இருக்கும். நம்மளோட டே டு டே டிரான்சாக்ஷன் எல்லாத்துக்குமே வந்து போன் யூஸ் பண்ணா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாவே தான் இருக்கும். இப்ப நிறைய வந்து சைபர் கிரைம்ஸ் எல்லாமே போன் மூலமா தான் நடக்குது. நம்ம கிட்ட இருக்கிற காசு எல்லாத்தையுமே ஈஸியாவே அவங்களால எடுத்துக்க முடியும். இல்ல வந்து நிறைய பாதிக்கப்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா ரூரல்ஸ் பீப்புள்ஸ், அதாவது வில்லேஜஸ். அவங்களால இந்த கேட்ஜெட்ஸ் எல்லாம் வாங்க முடியுமானா அதுவும் யோசிக்க கூடிய விஷயமா தான் இருக்கு. இதுல என்னதான் நன்மைகள் தீமைகள் இருந்தாலும் கூட இந்த முறையும் நல்லா தான் இருக்கு. உலக வளர்ச்சிக்கு நம்மளும் மாறிதானா வரணும். நன்றி. நன்றி. அடுத்ததாக நகைச்சுவை துணுக்குகளை கூற வருகிறார் எமது கல்லூரி மாணவி தேன்மொழி அவர்கள். உங்க கிட்னி ஃபெயில் ஆகிடுச்சு. நான் என் கிட்னியை படிக்க வைக்கவே இல்லையே டாக்டர், அது எப்படி ஃபெயில் ஆகும்? செல்போனுக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம்? மனுஷனுக்கு கால் இல்லைனா பேலன்ஸ் பண்ண முடியாது, செல்போன்ல பேலன்ஸ் இல்லைனா கால் பண்ண முடியாது. டாக்டர், நீங்க உடம்ப குறைக்கணும், இனிப்பை குறைக்கணும், காரத்தை குறைக்கணும். நோயாளி டாக்டர், நீங்க அதுக்கு ஃபீஸை குறைக்கணும். மகனே, சீப்புக்கும் வாழைப்பழத்தோளுக்கும் என்ன வித்தியாசம்? வேற என்ன, சீப்பு தலைய வாரம், வாழைப்பழத்தோல் காலை வாரம். மீனா, நான் சொல்றதெல்லாம் நடக்கும், எங்க சொல்லு பார்ப்போம். ஆடு, மாடு, யானை, ஏன் நீ நான் கூட தான் நடக்கிறோம். நேத்து எது வரை பாடம் நடத்தின? மணி அடிக்கும் வரை தான் சார். உனது சொந்த ஊர் எது? எனக்கு சொந்த ஊர் எதுவும் இல்லை, சொந்த வீடு தான் இருக்குது. டேய், ஏன்டா தலையில உட்காந்து கணக்கு போட்டுட்ருக்க? நீங்கள் தானே சொன்னீங்க டேபிள் உபயோகிக்காமல் கணக்கு செய்யணும்னு. கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருந்த ஒரு கொசு திடீர்னு செத்து போச்சு. ஏன்? ஏன்னா இந்தியா டீம் ஆல் அவுட் ஆயிடுச்சான். இதுக்கேவா இன்னும் இருக்கு? இருங்க. ஆலமர இலை 65, அரச மர இலை 78, வேப்ப மர இலை 98. கூட்டினா என்ன வரும்? வேற என்ன, குப்பை தான் வரும். எலி என்ன பண்ணால் யானையாக்கலாம்? எலிக்கு ஒரு ஃபேண்ட்டு போட்டு விட்டுங்க, எலிஃபேண்ட் ஆகிடும். மயிலுக்கும் கிளிக்கும் என்ன வித்தியாசம்? மயில் தேசிய பறவை, கிளி ஜோசிய பறவை. தற்போது சிறந்த படைப்பாளரான கூப்பாரா பற்றி கூற வருகிறார் எங்களது கல்லூரி மாணவி ஜனனி. கூப்பாரா என்ற கும்பகோணம் பட்டாபிரான் ராஜகோபாலன் தமிழ் எழுத்தாளர், தமிழ் சிறுகதையின் முன்னோடிகளில் ஒருவர். நாவல், கதை, வசன கவிதை, ஓரங்க நாடகம், திறனாய்வு, வாழ்க்கை வரலாறு, கட்டுரைகள், மொழிபெயர்ப்புகள் எழுதியுள்ளார். மணிக்கொடி எழுத்தாளர்களில் முக்கியமானவர். சிறுகதைகள் எல்லாம் உண்மையிலேயே 3-4 பக்கங்களில் முடியும் சிறுகதைகளாகவே கூப்பாரா எழுதியிருக்கிறார். பெரும்பாலான சிறுகதைகள் 3-4 பக்கங்களிலேயே முடிந்து விடுகின்றன. உணர்ச்சிகளை மட்டுமே சித்தரித்து கொண்டு போவதில் கூப்பாரா அக்கறை காட்டியதால் புற உலக வர்ணனையானது. கூப்பாராவின் சிறுகதைகள் அதிக எண்ணிக்கையில் எழுதப்பட்டிருந்தாலும் கவிதை, நாடகம், மொழிபெயர்ப்பு தழுவல் என்று எல்லாவித எழுத்து முயற்சிகளிலும் கூப்பாரா ஈடுபட்டிருக்கிறார். கட்டுரைகளும் நிறையவே எழுதியிருக்கிறார். கூப்பாரா ஒரே சமயத்தில் பாரதியைப் போல் எழுத்தாளராகவும் பத்திரிகையாளராகவும் செயல்பட்டிருக்கிறார். புத்தர் காலம் முதல் சிவாஜி காலம் வரை நடந்த பல சரித்திர நிகழ்வுகளை தனது கற்பனை கலந்து ஏராளமான சரித்திர கதைகளாகவும் எழுதியிருக்கிறார். சந்திப்பு, முதுமை கழகம், வேரோட்டம், எதிர்ப்பு போன்ற நாவல்களை எழுதும் முயற்சிகளை கூப்பாரா தொடர்ந்திருக்கிறார். அநேகமான அவருடைய எழுத்துக்கள் ஆண் பெண் உறவுதான் அடிப்படையான விஷயமாக இருக்கும்.
இவ்விஷயத்தை தவிர்த்து அவர் கதையோ கவிதையோ எழுதவில்லை என்று கூட சொல்லிவிடலாம் என்கிறார் நா பிச்சமூர்த்தி. பிச்சமூர்த்தி கூப்பாராவின் பக்கத்து வீட்டுக்காரர், நெருங்கிய நண்பர். இவருடைய அக்கால இலக்கிய உலகம் கும்பகோண இரட்டையர்கள் என்கிறது. புத்தக வியாபாரத்தையும் கூப்பாரா விட்டு வைக்கவில்லை. 1940 கும்பகோணத்தில் மறுமலர்ச்சி புத்தக நிலையம் என்ற பெயரில் ஒரு புத்தக கடையையும் கூப்பாரா நடத்தியிருக்கிறார். 42 ஆண்டுகளே வாழ்ந்த கூப்பாரா தஞ்சாவூரில் காலமோகினி ஆசிரியரின் திருமணத்திற்கு சென்று திரும்பும் வழியில் கூப்பாராவிற்கு காங்கரின் நோயால் கால்கள் செயலிழக்க தொடங்கின. இரு கால்களையும் உடனடியாக எடுக்க வேண்டிய நிலையில் ஏற்பட்டது. அதற்கு உடன்படாமல் உடல் நலிவுற்று 1944 காலமானார். குறுகிய காலத்தில் நிறைய சாதனைகளை நிகழ்த்திவிட்டு சென்றுள்ளார் கூப்பாரா. கூப்பாரா வாழ்க்கை வரலாற்றை ராஜமோகன் சாகித்ய அகாடமி இந்திய இலக்கிய சிற்பிகள் வரிசைக்காக எழுதியிருக்கிறார். பல்சுவை நிகழ்ச்சியின் அடுத்ததாக நாம் கேட்கப் போவது முன்னோர்கள் பற்றியும் வரலாற்றை பற்றியும் அறிய உதவும் கல்வெட்டுகள் குறித்து கலந்துரையாட வருகின்றனர் எமது கல்லூரி மாணவ மாணவியர் நவீன், ஸ்னேகா மற்றும் நாகார்ஜுன். ஹாய் நவீன். ஹாய் அர்ஜுன். இப்ப என்ன பீரியட்? தமிழ் பீரியட்னு நினைக்கிறேன். ஹே, தமிழ் அம்மா வராங்க, எல்லாம் அமைதியா இருங்க. வணக்கம் மாணவர்களே, உங்களோட இன்டர்னல் 25 மார்க்ஸ் போட நான் உங்களுக்கு ஒரு வேலை தர போறேன். ஐயோ, சொல்லுங்கம்மா. இவ வேற ஓவர் படிப்பா இருக்கானே. நம்மளோட பண்டைய கால மக்களோட வரலாற்றை தெரிஞ்சிக்க பல ஆதாரங்கள் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு முக்கியமான ஆதாரங்களை பத்தி தான் நீங்க நாளைக்கு பேச போறீங்க. வாழ்த்துக்கள் மாணவர்களே, நாளை சந்திப்போம். நன்றி அம்மா. வரலாற்றை ஆதாரங்கள் மூலமா தெரிஞ்சுக்க முடியுமா நவீன்? ஆமா அர்ஜுன், பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களோட வாழ்க்கை வரலாற்றை பத்தி தெரிஞ்சுக்க பல ஆதாரங்கள் இருக்கு. ஆனா அதுல முக்கியமா விளங்குவதுதான் கல்வெட்டு. கல்வெட்டா? அப்படின்னா கல்ல வெட்டுறதா? ஹா, கல்ல வெட்டுறது மூலமா நாம எப்படி அந்த மக்களோட வரலாற்றை பத்தி தெரிஞ்சுக்க முடியும்? அது இல்ல ஸ்னேகா, நம்ம வீட்டு பக்கத்துல சாம்பர்ல நம்ம பாத்திருக்கோமே, செங்கல் செய்ய மண்ணை வெட்டி அறுப்பாங்களே, அது நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோமே, அது உனக்கு தெரியுமா? ஐயோ, கல்வெட்டுன்றது அது இல்ல. நான் சொல்றேன், தற்போது நம்ம அரசாங்க அலுவலகங்களை நாடி ஒரு நிலப்பரிமாற்றமோ உயிலோ மற்ற எல்லாவற்றையும் நம்ம ஆவணப்படுத்துகிறோம். ஆனால் பண்டைய கால மன்னர்கள் காலத்தில் இது போன்ற தொழில்நுட்ப கருவிகள் இல்லாததுனால நமக்கு முன்னாடி காலகட்டத்தில் வாழ்ந்த எல்லா முக்கிய நிகழ்வு தொடர்பான செய்திகளை எல்லாமே கல்வெட்டுகள் தான் குறித்து வச்சாங்க. இந்த கல்வெட்டுகள் பெரும்பாலும் திருக்கோவில்களில் உள்ள மதில்களை தான் பொறிச்சு வச்சாங்க. ஓ, நீ அந்த கல்வெட்டை பற்றி சொல்றியா? அப்போ கல்வெட்டுகள் மட்டும் பொறிக்கப்படலைன்னா இன்றைய தினத்தில் வரலாறுன்ற சொல்லுக்கே பொருள் தெரியாமல் போயிருக்கும். அப்பேற்பட்ட வரலாற்று செய்திகளுக்கு அடிப்படையே இந்த கல்வெட்டு தான்ல. அது சரி, எனக்கு என்ன சந்தேகம்னா இந்த கல்வெட்டுன்ற ஒண்ணு எப்படி புழக்கத்துக்கு வந்துச்சு? அப்போ முக்கிய நிகழ்வுகள் தொடர்பான செய்திகளை ஆவணப்படுத்த கல்வெட்டு தவிர வேறொன்றையும் நாம பயன்படுத்தலையா? நல்ல கேள்வி ஸ்னேகா. நமக்கு சுமார் பல நூற்றாண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள் தங்களோட நினைவுகளை எல்லாம் பதிவு செய்ய பிக்டோகிராஃபி அப்படின்ற ஒரு முறையை தான் பின்பற்றி இருப்பாங்க. என்ன, மேக்ஸ்ல ஜியோமெட்ரிகிராஃப் கேள்விப்பட்டிருக்கேன், இது என்னடா பிக்டோகிராஃப் அப்படின்னா? பிக்டோகிராஃபினா பாறை ஓவியம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல பெரும்பாலான மக்கள் அவங்க வாழ்ந்த இடம் பாத்தீங்கன்னா காடுகளும் மலைகளுமா தான் இருந்தது. அதனாலேயே அவங்க பெரும்பாலும் பாறைகள் ஓவியமா தான் வரைஞ்சி வச்சிருந்தாங்க. இந்த ஓவியங்கள்ல ஆண்கள் விலங்குகளை வேட்டையாட உருவங்களும், பெண்கள் சமைக்கிற மாதிரியான உருவங்களும், விலங்குகள் உருவங்களும் முதலியவை பொறிக்கப்பட்டிருக்குது. இந்த ஓவியங்களை வச்சு நாம அவங்களோட வாழ்க்கை முறையை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அது எப்படி? உதாரணத்துக்கு, ஆண்கள் மட்டும்தான் வேட்டையாட சென்றிருக்காங்க, பெண்கள் வீட்டிலேயே வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் விலங்குகளோட உருவங்களை வச்சு கால்நடை விலங்குகளா எந்தெந்த விலங்குகளை பழக்கப்படுத்தி வாழ்ந்தாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ஓவியங்களை வச்சு இந்த மக்கள் விலங்குகளை வழிபட்டிருப்பதாக தெரிஞ்சுக்க முடியும். எனக்கு என்ன சந்தேகம்னா, ஓவியங்களா இருந்தது எப்படி கற்கள்ல எழுத்துக்களா மாறிச்சு? எழுத்துன்ற கான்செப்ட் எப்ப வந்துச்சுன்னா, மனுஷங்க கொஞ்சம் கொஞ்சமா இவாலுவேட் ஆக ஆக வரையறதுல இருந்து எழுத்துக்கள் மூலமா தொடர்பு கொள்ள ஆரம்பிச்சாங்க. ஆரம்ப காலத்துல அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே பொம்மை வடிவுலதான் எழுத்துக்கள் இருந்துச்சு. காலம் போக போக அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில எழுத்துக்களை பயன்படுத்தினாங்க. அப்படி பயன்படுத்தின இந்த எழுத்துக்கள் காலம் மாறி மாறி செல்ல பல நூற்றாண்டுக்கு பிறகு எழுத்து வடிவமா மாறுச்சு. இப்படிதான் எழுத்து உருவாகிய கொஞ்ச காலத்துல ஓலை சுவடிகள்ல முக்கிய நிகழ்வுகளை எழுதி ஆவணப்படுத்தினாங்க.
ஆனா இத நீண்ட காலத்துக்கு ஆவணப்படுத்த முடியாததுனால அந்த காலத்துல மக்கள் முக்கிய நிகழ்வுகளை கல்வெட்டுகள்ல பொறிச்சு வச்சாங்க. கல்வெட்டுல பல வகைகள் இருக்கு. ஏனா கல்வெட்டுகள் பல காரணங்களுக்காக பொறிக்கப்பட்டிருக்கு. அதன்படி நிர்வாக கல்வெட்டும் இருக்கு. இது நாட்டை அரசாட்சி செய்யும் அரசன் பிறப்பித்த உத்தரவுகள் குடிமக்களுக்கு அறிவிக்கும் நோக்கத்தோடு பொறிக்கப்பட்டது. அதுல அரசர்கள் நாட்டை அரசாட்சி செய்த முறையையும் அவர்கள் மேற்கொண்ட முக்கிய சீர்திருத்தங்களையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அப்படியா? ஆமா. உதாரணத்துக்கு உத்தரமேறு கல்வெட்டு இருக்கு. இந்த உத்தரமேறு கல்வெட்டின் மூலமா சோழர்கள் ஆட்சி காலத்தில் இருந்த குடைவோலை முறை என்ற தேர்தல் முறையை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். நாம இப்ப பின்பற்ற தேர்தல் முறை எங்கிருந்து வந்தது? இந்த தேர்தல் முறையை தான் சோழர்கள் அன்றைய காலத்துல பயன்படுத்தினாங்க. இப்படி கல்வெட்டின் மூலமா பல முக்கியமான ஆதாரங்களை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இது மட்டுமல்லாம சமயம் சார்ந்த கல்வெட்டுகளும் இருக்கு. இந்த கல்வெட்டுல மதம் மற்றும் ஒழுக்கம் தொடர்பான விஷயங்களை பத்தி குறிப்பிட்டிருப்பாங்க. இதுல அரசர்கள் மற்றும் செல்வந்தர்கள் கோவில்களுக்கு கொடுத்த நன்கொடைகள் முதலிய எல்லாவற்றையும் திருக்கோவில்களுடைய சுவர்கள்லயும் தூண்கள்லயும் பொறிச்சிருப்பாங்க. ஏ ஆமா, நானும் கோவில்ல பிரகாரத்தை சுத்தி வரும்போது பாத்திருக்கேன். சில எழுத்துக்கள் புரிஞ்சு புரியாத மாதிரி இருக்குமே, அதுதான் கல்வெட்டா? அப்போ அரசர்கள் தங்கள் புகழ்வதற்காக ஒரு கல்வெட்டு வச்சிருப்பாங்களே, அந்த கல்வெட்டுக்கு பேர் என்ன? அத மெய்கீர்த்தின்னு சொல்லுவாங்க. ஹே, மெய்கீர்த்தி பத்தி உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்னது, மெய்கீர்த்தி பத்தியா? ஆமா, மெய்கீர்த்தின்றது சிற்றிலக்கிய வகைகள்ல ஒன்று. அப்படியா? நாம சொன்ன வகைகள் மட்டும் இல்லாம வணிகம், கொடை கல்வெட்டு, அர்ப்பணிப்பு கல்வெட்டு, இலக்கிய கல்வெட்டு அப்படின்னு பல வகைகள் பத்தி நம்மளால படிக்க முடியும். நாம கல்வெட்டை பத்தி பேசும்போது மிக சிறந்த மௌரிய பேரரசரான அசோகரை பத்தி பேசாம இருக்கவே முடியாது. அவர் வெற்றி பெற்ற எல்லா இடங்களிலேயும் கல்வெட்டுகளை பொறிச்சு விட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருடைய பெரும்பாலான கல்வெட்டுகள் பௌத்த மதத்தை பற்றியது. ஏன்? கலிங்க போரின் கொடூரமான விளைவுகளை கண்டு பௌத்த மதத்திற்கு மாறினாரு. அதனாலேயே இவருடைய பெரும்பாலான கல்வெட்டுகள் பௌத்த மதத்தை பத்தி பேசுது. அசோகவோட பெரும்பாலான கல்வெட்டுகள் பிராமணத்தில் தான் காணப்படும். ஆமா, கல்வெட்டுகள்ல எந்த மொழி அதிகமா பொறிக்கப்பட்டிருக்கும்? கல்வெட்டுகள்ல பிராமி மொழி தான் அதிகமா பொறிக்கப்பட்டிருக்கும். ஆனா சில அறிஞர்கள் இந்த பிராமி எழுத்தை தமிழினும் சொல்றாங்க. ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம், பிராமி எழுத்துக்கும் தமிழ் பிராமி எழுத்துக்கும் வித்தியாசம் இருக்கா? உதாரணமா, கிமு 3ஆம் நூற்றாண்டிற்கும் கிபி 3ஆம் நூற்றாண்டிற்கும் இடைப்பட்ட காலத்துல கிடைத்த எழுத்துக்களை பிராமி எழுத்துக்கள்னு சொல்றாங்க. அதே நேரத்துல கிமு 3ஆம் நூற்றாண்டிற்கும் கிபி 3ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்துல கிடைத்த தமிழ் எழுத்துக்களை தமிழ் பிராமி எழுத்துக்கள்னு சொல்றாங்க. ஒரு மொழியோட அடிப்படையா திகழ்வதே எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. தமிழ் மொழி என்பது எழுத்து வடிவுல பல்வேறு மாற்றங்களை பெற்றிருக்கு. இத நம்ம கல்வெட்டு மூலமா தெரிஞ்சுக்க முடியுது. இப்படிதான் கிபி 9ஆம் நூற்றாண்டுல தமிழ் மொழி வட்டெழுத்து என்ற ஒரு வடிவத்துல எழுதப்பட்டுச்சு. இதுதான் இப்ப நம்ம பயன்படுத்துற தமிழ் எழுத்துக்கள். கல்வெட்டுல ஒரு குறிப்பிட்ட வகை எழுத்துக்களை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இவ்வாறு கல்வெட்டு பண்டைய இந்திய வரலாற்றின் மிகவும் உண்மையான மற்றும் நம்பகத்தன்மையான ஆதாரங்களா விளங்குகிறது. இந்த கல்வெட்டு பத்தி சொல்லி தமிழம்மா கிட்ட இன்டர்னல் 25 மார்க்கையும் மொத்தமா வாங்கிட வேண்டியதுதான். பல்சுவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக அறிவை வளர்த்து கொள்ளும் விதமாக சில அரிய உலக செய்திகளை நமக்கு வழங்க உள்ளனர் எமது கல்லூரி மாணவிகள் ஜனனி மற்றும் வைஷ்ணவி. ஜனனி, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, ஏதாவது விளையாடலாமா? என்ன விளையாடலாம்? சரியா தவற விளையாடலாமா? சரியா தவறாவா? சரி, கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா? இல்ல இல்ல, நானே கேட்கிறேன் ஃபர்ஸ்ட். ஆமா, உனக்கு சந்திரனை பத்தி தெரியுமா? சந்திரனா? எங்க வீட்டு வாசல்ல வருவாரே அவரா? அது இல்ல. அப்புறம் நம்மளோட சந்திரன் சொல்லப்படுற மூனை பத்தி தெரியுமா? மூன் பத்தி தானே? நல்லாவே தெரியுமே. அது எவ்வளவு தூரத்துல இருக்கும் நினைக்கிற? ரொம்ப தூரம் இருக்கும். ஆமா, ரொம்ப தூரம் இருக்கும். தோராயமா ஒரு தூரத்தை சொல்ல? ஒரு 1,00,000 கிலோமீட்டர் தாண்டி இருக்குமா? சரி, நானே சொல்றேன், 85 மில்லியன் தூரத்துல இருக்கு. ஓ, அப்ப முன்னாடி எவ்வளவு தூரத்துல இருந்திருக்கும் நினைக்கிற? தெரியாதே. 35 கிலோமீட்டர் தூரத்துலதான் இருந்திருக்கான். அவ்வளவு கிட்டயா? ஆமா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 35 கிலோமீட்டர் தூரத்துலதான் இருந்திருக்கு. ஆனா இப்பதான் காலம் கடக்க கடக்க 85 மில்லியன் தூரத்துக்கு போயிடுச்சு. இதுவும் புதுசாதான் இருக்கு. சரி, இப்ப நான் ஒண்ணு கேக்கட்டுமா? கேளு. ஜப்பான் நாளிதழில் விதை இருப்பதால் அதை பயன்படுத்திய பின்பும் அவை தாவரங்களாக வளரக்கூடிய தன்மை கொண்டது. இது சரியா தவறான்னு சொல்லு. அது எப்படி முடியும்? தவறாதான் இருக்கும்.
சரி, அந்த நாட்டில் இருக்க நாளிதழ்களை நம்ம தூக்கி போட்டாலும் அது மரமாக தான் வளருமா? ஓ, அப்படியா? இப்படியெல்லாம் இருக்கா என்ன? ஆமாம், அந்த நாட்டில் வந்து அப்படியும் தான் இருக்கு. அடுத்த கேள்வி ஒன்று கேட்கவா? ம், கேட்கலாம். மாம்பழம் சாப்பிடுவதால் கிட்னியில் உள்ள கல் கரையும், சரியா தவறா? மாம்பழம் சாப்பிட்றதுனால கரையுமா? ம், தவறா தான் இருக்கும். மாம்பழம் சாப்பிட்றதுனால கிட்னியில் கல் வராமல் தான் தடுக்க முடியும், கல்லெல்லாம் கரைக்க முடியாது. சரி, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கட்டா? ம், கேளு. சூரியனை விட பெரிய நட்சத்திரம் எதுன்னு தெரியுமா? சூரியன் தான் இருக்கிறதுலே பெருசாக இருக்கும், அதை விட பெருசா? ஆமாம், பல நட்சத்திரங்கள் பெருசாக இருக்குது, அதில் ஒரு நட்சத்திரம் 60,000 மடங்கு சூரியனை விட பெருசாக இருக்கான். ஓ, அப்படியா? அது பேர் என்ன தெரியுமா? தெரியாதே. ஆண்டோரஸ். ஓ, அடுத்து நான் கேட்கட்டுமா? ம், கேளு. பென்சில்வேனியா மாநகரில் ஒரு ஆண் தனது மனைவியின் எழுதப்பட்ட அனுமதி இல்லாமல் மதுபானம் வாங்க முடியாது, இது சரியா தவறா? ம், இதுக்கெல்லாமா அனுமதி கேட்பாங்க? தவறா தான் இருக்கும். இல்லை, இது சரி. அந்த நாட்டில் யாராவது மதுபானம் வாங்கணும்னா அவங்க ஒய்ஃபோட அனுமதி இருந்தால் தான் வாங்க முடியும். என்ன புதுசாக இருக்கே! இதெல்லாம் நம்ம நாட்டில் அமல்படுத்தினா என்ன நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சுப்பார். அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கட்டா? கேளு. ஒரு மேகத்தை பார்த்துருக்கியா? ம், டெய்லியும் தானே பார்க்குறேன். சரி, அந்த மேகம் எவ்வளோ கனம் இருக்கும் தெரியுமா? மேகம்னாலே பஞ்சு போல வெயிட்டு கம்மியாக இருக்கும் தானே சொல்லுவாங்க? அதுதான் கிடையாது. ஒரு மேகத்தோட எடை சராசரியாக 100 மில்லியன் டன்னுக்கு மேலே இருக்குமா? இவ்வளோ வெயிட்டாவா இருக்கும்? அதை தூக்க தான் முடியாது நம்மளால. சரி, நான் ஒன்று கேட்குறேன். ம், கேளு. சந்தோஷத்துடன் இருப்பவர்கள் சிறிது நேரம் தூங்குவார்கள், சோகத்தில் இருப்பவர்கள் அதிக நேரம் தூங்குவார்கள், சரியா தவறா? அது என்னோ சரிதான் நினைக்கிறேன். சோகத்தில் இருக்கவங்க நிறைய நேரம் தூங்கி நான் ஒரு தடவை பார்த்துருக்கேன். இல்லை, தவறு. சோகமாக இருக்கிறவங்க தான் கம்மி நேரம் தூங்குவாங்க, சந்தோஷமாக இருக்கிறவங்க நிறைய நேரம் தூங்குவாங்க. ம், இதுவும் ஒரு வகையில் புதுசாக தான் இருக்குது, நான் வேற ஏதோன்னு நினச்சேன். சரி, நான் ஒன்று திருப்பியும் நான் ஒன்று கேட்குறேன். ஒருவர் மன அழுத்தத்தோடு தனிமை உணர்வோடும் இருக்கும்போது அவர்களது வாழ்க்கை துணையின் ஆடைகளை முகந்து பார்த்தால் மன அழுத்தம் குறையும், சரியா தவறா? எனக்கு தெரிஞ்சு சரியா இருக்கும்னு தோணுது. என்ன விடை? சரிதான் விடை. நம்ம மன அழுத்தத்தோட இருக்கும் போது நம்மளை விரும்பினவங்களோட ஆடைய முகந்து பார்த்தா நம்மளோட மன அழுத்தமும் குறையுமா? சரிதான். ஒரு இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கட்டா? கேளு. ஒரு வருஷத்துக்கு சராசரியா 12 தடவை பௌர்ணமி வரும், இது சரியா தவறா? சரிதானே. ம், சரிதான். ஒரு மாதத்துக்கு 1 தடவை பௌர்ணமியும் 1 தடவை அமாவாசையும் வர்றதுனால ஒரு வருஷத்துக்கு மொத்தமாக 12 தடவை பௌர்ணமி வருது. இந்த கேமும் ஒரு மாதிரி சுவாரஸ்யமாக தான் இருந்தது. இது மாதிரியை நம்ம அடிக்கடி விளையாடலாம். ம், சரி. பல்சுவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக எமது கல்லூரி மாணவி ஈஸ்வரி எழுதிய கவிதையை வாசிக்க வருகிறார் வைஷ்ணவி அவர்கள். என்னை 10 மாதம் சுமந்தவள் தாய் என்றாள். என்னை சுமையாக பார்க்காமல் சுகமாக பார்த்தாலோ என்னவோ. 12 வருடம் இறக்கா சுமையாக சுமந்த நீங்கள் தாயுமானவர்கள். மழைக்கு பின் வெறுமையாக இருக்கும் வானத்தில் வரும் வானவில் போல, காயங்களை கண்ட பின் களை இழந்து இருக்கும் வாழ்க்கையில் ஆனந்தம் என்னும் அழகான வண்ணங்களே நண்பர்கள். அரவணைப்பில் அன்னையை தாண்டி, அக்கறையில் தந்தையை தாண்டி, தட்டி கொடுத்து தன்னம்பிக்கை கொடுப்பதில் உடன்பிறப்புகளையும் தாண்டி, உரிய நேரத்தில் உதவிகளை செய்வதில் உறவுகள் அல்ல என் உயிர்களாக வந்தனர். இங்கு பலருக்கு வரமாக இருந்தும் தேவதைகளை காண முடியவில்லை, ஆனால் எனக்கு வரமின்றி தேவதைகள் என் வாழ்க்கையில் வந்தனர். நடக்க முடியாவிட்டால் என்ன, நான் பறக்க சிறகுகள் தந்தனர். இன்று வாழ்க்கை என்னும் வானத்தில் சிறகுகள் இருந்தும் பறக்க மறுக்கிறேன், என்னோடு பறந்த என் தேவதைகள் இல்லாததால். விட்டு பிரிய மனமில்லை என்றாலும் விடை பெற வேண்டிய நேரம் இது. பிரிந்தாலும் நம்மை விட்டு பிரியாத நினைவுகள் போதும். பள்ளி முடிந்தாலும் முடியாத நம் நட்பு போதும் வரும் நாட்களை நகர்த்தி செல்ல. என்றும் நன்றியுடன், நினைவுகளுடன், ஈஸ்வரி. பல்சுவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக இன்றைய இயந்திர சமூகத்தில் பல ஆங்கில சொற்களை நாம் பயன்படுத்துகிறோம். அதற்கான கலை சொல்லாக்கத்தை கூற வருகின்றனர் எமது கல்லூரி மாணவிகள் தேன்மொழி மற்றும் பூஜா சிங்.
இன்று தமிழ் வகுப்பில் ஆசிரியர் எடுத்த பாடம் எனக்கு புரியல, அதனால நோட்ஸ் கூட எடுக்கல. அப்படியா, நீ குறிப்புகள் எழுதலையா? குறிப்புகளா? அப்படின்னா நோட்ஸ் அல்லது ஹின்ஸுக்கு கலை சொல்லாக்கம் தான் குறிப்புகள். ஓ அப்படியா, அப்ப எனக்கு நீ எழுதிய குறிப்புகள் எனக்கு காட்டுறியா? சரி, நான் எழுதின குறிப்புகளை புலனத்தில் உனக்கு அனுப்புகிறேன். புலனத்திலா? அது என்னது? வாட்ஸ்அப்பில். வாட்ஸ்அப்பின் கலை சொல் தான் புலனம். அடடே, உனக்கு எப்படி தெரியும்? அதுவா, கடந்த வாரம் கல்லூரியில் தமிழக அரசின் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்கத்தின் மூலமாக மாணவ மாணவிகளுக்கு கலை சொல்லாக்கம் தூய தமிழ் பயன்பாடு குறித்து பயிற்சி அளித்தார்களே, ஞாபகம் இருக்கா? நீதான் அந்த வாரம் வரவில்லையே. அது மட்டும் இல்லாமல் அந்த பயிற்சியில அகராதிகளின் தேவை, கலை சொல்லாக்கம் பயன்பாடு இவை குறித்தும் பயிற்சி அளித்தனர். அதில் நான் பங்கேற்று சான்றிதழ் பெற்றேன். அதன் மூலம்தான் இவையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்பொழுது பேச்சு வழக்குல ஆங்கில சொற்கள் அதிகமாகவும் கலந்து மக்கள் பேசப்பட்டு வருகின்றனர். ஆனால் அதற்குரிய தமிழ் சொற்களை பயன்படுத்தும் வழக்கம் குறைந்து வருகிறது. இதற்கான காரணத்தையும் கலை சொல்லுக்கான அர்த்தத்தையும் சொல்ல முடியுமா? அப்படி முழுமையாக சொல்லிவிட முடியாது. சான்றாக செல்போன் என்னும் ஆங்கில சொல்லிற்கு செல்லிடப்பேசி, அலைபேசி போன்ற சொற்கள் பயன்பாட்டில் உள்ளன. இவ்வாறாக சொற்களை உருவாக்கி கொள்ளும் உரிமைக்கு கலை சொல் என்ற பெயர். அதாவது ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் இருக்கு. இந்த மாதிரி அதற்கு இணையான சொல்லை உருவாக்குவது கலை சொல்லாக்கம் என்று பெயர். சரி, அப்படின்னா ஆங்கில சொற்களோட சில கலை சொற்களை சொல்றியா? சரி, சொல்றேன். போன வருஷம் நம்ம ஆன்லைன் எக்ஸாம் எழுதணும்ல, அந்த ஆன்லைன் எக்ஸாம்க்கு தமிழ் கலை சொல் என்ன? எது? நம்ம புத்தகம் பார்த்து அலைபேசி பார்த்து எழுதணுமே, அதுதானே கேக்குற? அந்த ஆன்லைன் எக்ஸாம்க்கு கலை சொல் இயங்கலை தேர்வுன்னு சொல்றாங்க. சரி, இயங்கலை தேர்வுக்கு மாறாக ஆஃப்லைன் எக்ஸாம்னா என்ன? முடக்கலை தேர்வு. அப்போ டிஜிட்டலுக்கு? டிஜிட்டலுக்கு துடிமம். அப்போ வெப்சைட்னா? அதுக்கு வலையகம். வெப்சைட்க்கு வலையகம்னா அப்போ வெப்பேஜ்க்கு? வெப்பேஜ்க்கு வலைப்பக்கம். அப்போ தினம் தினம் நீ வீடியோ போட்டுட்டு இருக்கியே, அந்த இன்ஸ்டாகிராம்னா என்ன? இன்ஸ்டாகிராமுக்கு படவரி. போர் அடிச்சா வீடியோ பாக்குறோமே, அந்த யூடியூப்னா என்ன? அதுக்கு வலையொலி. இன்னும் கொஞ்சம் சொல்ல. நாள்தோறும் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் உருவாகிற சூழலில் அக்கலை சொற்கள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். உதாரணத்துக்கு இமெயில்னா மின்னஞ்சல், ஸ்மார்ட் போன்னா திறன் பேசி, விண்டோஸ்னா பலகணி. இப்படி சொல்லிட்டே போனா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். உனக்கு இதுல நிறைய ஆர்வம் இருக்கு, அதனால இதுக்கு தனியா ஒரு பயிற்சி கூட்டத்துக்கு போய் கத்துக்கோ. கண்டிப்பா பயிற்சி கூட்டத்துக்கு போய் கத்துக்கிறேன். பல்சுவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சில கவிதை துளிகளை கூற வருகிறார் எமது கல்லூரி மாணவி ஜனனி. அப்துல் கலாம் அவர்களை பற்றிய கவிதை. அணுவின் ஆற்றலே, ஆன்மீகத்தின் உட்கருவே, இந்தியாவின் முதல் குடிமகனே, ஈடு இணையற்ற இளைஞனே, உண்மையின் உருவே, ஊக்கத்தின் பிறப்பிடமே, எழுத்துலக உயிர் எழுத்தே, ஏவுகணையின் நாயகனே, ஐந்தின இலக்கணமே, ஒப்பற்ற படைப்பே, ஓயாத அலையே, மறைந்து உறங்குகிறாயோ, காற்றில் கலந்த கலாம் அவர்களே, சுவாசிப்போம், உங்களைப் போல சாதிப்போம். அடுத்தவனுக்கு கிடைத்து விட்டதே என்று பொறாமைப்படாத ஒரே விஷயம் மரணம் மட்டுமே. ஆனால் அதையும் பொறாமப்படை வைத்து விட்டார் அப்துல் கலாம் அவர்கள். இறந்தாலும் அவரை போல் இறக்க வேண்டும் என்று. முயற்சி கவிதை. மரத்தில் தொங்கியது அழகிய கூடு, தூக்குணாங்குருவியின் முயற்சி கண்டு வியந்தேன். மூளையில் பின்னலான வலை, சிலந்தியின் முயற்சி கண்டு வியந்தேன். கற்காலம் மாறியது நவீன யுகமாய், மனிதர்களின் முயற்சி கண்டு வியந்தேன். முயன்றால் மட்டும் போதுமா? முயற்சி வேண்டாமா? தமிழ் கவிதை. தரணி போற்றும் தமிழன்னையே, முத்தமிழுக்கு மூவேந்தருக்கு மகளாய், சங்க புலவர்கள் வளர்த்த கன்னித்தமிழாய் வளர்ந்த நீ எங்கே மறந்தாய்? தங்க தமிழாய் மிளர்ந்த நீ தங்கிலீஷாய் மாறியது எப்படி? வானவில் ஏழு வண்ண ஓவியமே, உன்னை வரைந்த ஓவியர் யார்? ஏழு வண்ண சேலையே, உன்னை நெய்த நசவாளி யார்? ஏழு வண்ண சிற்பமே, உன்னை படைத்த பாட்டாளியார், உன் படைப்பின் ரகசியத்தை அறிய தேவைப்படுமோ ஏழாம் அறிவு. பல்சுவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேவகி வசுதேவன் என்ற கிருஷ்ணர் பாடலை பாட வருகிறார் எமது கல்லூரி மாணவர் இந்திரஜித். தேவகி வசுதேவன் பெற்ற செல்வமே கோபால, தேவகி வசுதேவன் பெற்ற செல்வமே கோபால, யசோதை நந்த பால, உமை ஆவலோடு காண வந்தேன் அருள் புரிவாயே.
தேவகி வசுதேவன் பெற்ற செல்வமே கோபாலா யசோதை நந்த பாலா உமை ஆவலோடு காண வந்தேன் அருள் புரிவாயே தேவகி வசுதேவன் பெற்ற செல்வமே கோபாலா யசோதை நந்த பாலா உமை ஆவலோடு காண வந்தேன் அருள் புரிவாயே கொஞ்சம் தயை புரிவாயே பாவி கம்சனை வதைத்த பாலகிருஷ்ணனே பாவி கம்சனை வதைத்த பாலகிருஷ்ணனே பாவி கம்சனை வதைத்த பாலகிருஷ்ணனே பாவி கம்சனை வதைத்த பாலகிருஷ்ணனே பலாலிகின் மேன் பாம்பலை மேல் பள்ளி கொண்ட ரங்கனே பாவி கம்சனை வதைத்த பாலகிருஷ்ணனே பலாலியின் மேல் பாம்பனை மேல் பள்ளி கொண்ட ரங்கனே தேவகி வசுதேவன் பெற்ற செல்வமே கோபாலா யசோதை நந்த பாலா உமை ஆவலோடு காண வந்தேன் அருள் புரிவாயே கொஞ்சம் தயை புரிவாயே நாவினிக்க மனமினிக்க நாளும் உன்னைய துதிக்க நாவினிக்க மனமினிக்க நாளும் உன்னைய துதிக்க நீல மேக ஷியாமலனே நித்திய மங்களம் தருவாய் நாவினிக்க மனமினிக்க நாளும் உன்னைய துதிக்க நீல மேக ஷியாமலனே நித்திய மங்களம் தருவாய் ஆயர்பாடி தன்னில் பசுமாடு கன்று மேய்க்கும் 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 ஆனந்த கோவிந்த கோபால ரங்கனே ஆயர்பாடி தன்னில் பசுமாடு கன்று மேய்க்கும் ஆனந்த கோவிந்த கோபால ரங்கனே ஆனந்த கோவிந்த கோபால ரங்கனே தேவகி வசுதேவன் பெற்ற செல்வமே கோபால யசோதை நந்த பால உமையாவலோடு காண வந்தேன் அருள் புரிவாயே கொஞ்சம் தயை புரிவாயே அருள் புரிவாயே கொஞ்சம் தயை புரிவாயே அருள் புரிவாயே கொஞ்சம் தயை புரிவாயே முயற்சி செய் உன்னால் முடியும் வரை அல்ல நீ நினைத்ததை முடிக்கும் வரை என்று இந்த பொன்னான வாய்ப்பை அளித்தமைக்கு தர்மமூர்த்தி ராவ் பகதூர் கலவல கண்ணன் செட்டி இந்து கல்லூரி நிர்வாகத்திற்கும் கல்லூரி முதல்வருக்கும் மற்றும் அகில இந்திய வானொலி நிர்வாகத்திற்கும் எங்கள் கல்லூரி சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.